கோவை மாவட்டம் பேத்தனூர் கரஞ்சநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் செல்வகுமார் வயது நாற்பத்தெட்டு கூலி வேலை செய்து வருகிறார் இவர் தனது மகளுக்கு கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்தும் வைத்துள்ளார் இதற்கிடையே செல்வகுமாரின் மகளை வீரசாமி என்பவர் பின்தொடர்ந்து வந்துள்ளார் வீரசாமியின் தொந்தரவு காரணமாகவே செல்வகுமார் தனது மகளுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார் சம்பந்தப்பட்ட பெண்ணிற்கும் வீராசாமியை பிடிக்கவும் இல்லை இந்நிலையில் தான் திருமணமான பின்பும் அந்த பெண்ணை விடாமல் துரத்தி வந்த வீராசாமி சித்திரவதைகளையும் கொடுத்து வந்துள்ளார் வீராசாமி தனது மகளுக்கு தொல்லை கொடுத்து வந்தது குறித்து செல்வகுமாருக்கு சமீபத்தில் தான் தெரிய வந்துள்ளது இதை அறிந்தவுடன் ஆத்திரமடைந்த செல்வகுமாரோ வீராசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளார் அப்போது தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத செல்வகுமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வீராசாமியை குத்தியும் இந்த சம்பவத்தை கண்டவர்கள் ஆத்திரம் அதிர்ச்சி அடைந்தனர் குறித்து செட்டிப்பாளையம் போலீசில் மக்கள் புகாரும் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு செய்த செட்டிப்பாளையம் போலீசார் செல்வக்குமாரை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்